அஸ்லாமலைக்கும் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷிஃபா ஃபேஷன் வேர்ல்டு. இன்றைக்கி நம்மளோட ஃப்ளவர் பண்ணோட ஹேர் ஸ்டைல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நான் முன்னாடி பஃப் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு பார்ட் ஷெட்டாக கொஞ்சமாக ஒரு பார்ட் செக்ஷனுக்காக முடி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக அந்த ஹேரை அப்படியே லைட்டாக ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து புஷ் பண்ணோம்னா அந்த மாதிரி லைட்டாக ஒரு பஃப் வரும். அந்த பஃப் வந்து நம்ம டிக்டாக் கிளிப் இருக்குது, இந்த டிக்டாக் கிளிப்பு வச்சு நம்ம பின் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அந்த சைடை இன்னொரு டிக்டாக் கிளிப் வச்சு நம்ம இன்னொரு சைடை பின் பண்ணிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு புனி டைல் போடுறதுக்காக நான் நல்லா ஹேரை கோம் பண்ணிக்கிறேன். கோம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த ஒரு புனி டைல் போட்டுருங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக ஒரு அந்த பொனி டைல்லையே கொஞ்சமாக ஹேர் எடுத்துக்கிட்டு கொஞ்சோன்னு செக்ஷன் ஹேர் எடுத்துக்கிட்டு அதை வச்சு நான் செட்பல் ஜெல் ஹேர் ஜெல் வச்சுருக்கேன், அதை வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரிஸி ஹேராக இருக்காது, ஒத்தாப்பில் நீட்டாக இருக்கும். நான் அப்ளை பண்ணிக்கிட்டு ரைட்டாக ரோல் பண்ண போகிறேன். இந்த லாஸ்ட் ஹெண்ட் ஆஃப் ஹேர் இருக்குல்ல, அந்த ஹேரை வந்து உள்ளே மடக்கிக்கணும். பாருங்கள், மடக்கிக்கிட்டு இன்னொரு ஃபிங்கர் வச்சு அப்படியே ரோல் பண்ணுங்கள். ஹேரை ரோல் பண்ணி மேலே பொசிஷனில் வந்து நம்ம மேலே பொசிஷனில் வச்சு நம்ம பாபி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஒன் சைடு தான் பின் பண்ணேன், வேணும்னா உங்களுக்கு டைட்டாக இன்னும் டைட்டாக இருக்கணும் அந்த சைடு பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உன் பக்கத்துலேயே இன்னொரு சின்ன இது கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஜெல் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு திருப்பி சீப்பு வச்சு சீவிக்கிறேன். சீவிக்கிட்டு அதே மாதிரி தான் ரோல் பண்ணும். ஃபஸ்ட்டு ஹேர் எப்படி ரோல் பண்ணுமோ அதே மாதிரி ரோல் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. சைடில் வச்சு பாபி பென் வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதே சேம் ப்ரொசீஜர் தான், அப்படியே சுற்றி கொண்டு வரணும் கீழே வரைக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி தான் கீழே கொஞ்சோன்னு ஹேர் எடுத்திருக்கேன். ஹேர் எடுத்து ஜெல் அப்ளை பண்ணிக்கணும். சேம் ப்ரொசீஜர் தான், ஜெல் அப்ளை பண்ணிக்கணும், கோம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அதே மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு பின் பண்ணணும். பாருங்கள், பாருங்கள் சுற்றி ஹேரை ரோல் பண்ணியிருக்கேன். கொஞ்சோன்னு நடுவில் மட்டும் முடி விட்டுருக்கேன். அதே மாதிரி முடி விட்டு அந்த அதுலேயே கொஞ்சோன்னு செக்ஷன் எடுத்து இந்த மாதிரி ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி ரோல் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ரோல் பண்ணி செட் பண்ண வைக்க போகிறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். Thank you.
இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளவர் பன் வந்திருக்குன்னு. இந்த ஃப்ளவர் பன்னை இன்னும் நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு ரோஸ் வச்சுருக்கேன் ஃப்ளவர். இந்த ஃப்ளவரை சென்டர் பொசிஷனில் வைக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஹேர்ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட லைக் கொடுங்க. என் சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. நான் எப்பப்போ வீடியோ போடுறேன் அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி ஹேர்ஸ்டைல் டியூட்டோரியலும் செலிபிரிட்டியோட ஐ மேக்கப் டியூட்டோரியலும் உங்களுக்கு ஹிஜாப் டியூட்டோரியல் வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.